புதிதாய் தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நேரம் நல்ல நிகழ்ச்சி இறைவனை மனதில் நிறுத்தி நவகிரக துணையோடு வழிபாட்டு ரீதியாகவும் ஜாதக ரீதியாகவும் ஒவ்வொரு மனிதராலும் நிச்சயம் ஜெயிக்க முடியும் என்பதை வலியுறுத்தி உரைப்பதற்காகவே இங்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்திராலஜியின் நிறுவனர் மற்றும் ஐந்து தலைமுறை தாந்திரீக ஜோதிட வல்லுநர் டாக்டர் விஜய் சேது நாராயணன் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் இறையொருளால குரு அருளால அவங்க அன்பால நல்லா இருக்கேன் சார் நீங்க நல்லா இருக்கீங்க இறையொருள ரொம்ப நல்லா இருக்கும்மா படியெல்லாம் கடந்த சுத்த பிரம்ம வஸ்துவாயிருந்தும் பஜனையால் மகிழ்ந்து தோன்றும் திவ்ய மூர்த்தியே ஒரு கணத்துளெனதுலத்தை உருக வைத்த உனது நாம ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டு கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் வணக்கம்மா சார் எல்லாருமே தேடி ஓடுற மூன்றெழுத்து சொல் என்ன அப்படின்னாக்க பணம் இல்லைங்களா பொருளாதார ரீதியாக பாத்தீங்கன்னாக்கா சில பேருக்கு பணம் வரவே இருக்க மாட்டேங்குது சில பேருக்கு வருது ஆனா வந்த சுவடே தெரியாம காணாம போயிடுது சார் இதற்கெல்லாம் ஜாதக ரீதியாக விளக்கம் என்ன ஷியோர் மேம் இந்த பொருளாதார ரீதியான விஷயங்கள் அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி எல்லாமே ஃபோக்கஸ் டுவோர்ட்ஸ் மணி தான் அதாவது பணத்தை நோக்கியே தான் நம்ம சென்றுக்கோன்றது தான் உண்மை அது இதில் யாருமே விதிவிலக்கு கிடையாது அப்படி இருக்கும்போது இதில் என்ன நம்ம சூட்சமங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடித்தளம் வந்து என்றைக்குமே ஜாதகம் தாங்க இந்த ஜாதகத்தை நீங்கள் எந்த லெவலில் எடுத்துக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன நம்மளோட வீக்னஸ் என்ன அப்படிங்கும்பொழுது அந்த வீக்னஸ்ங்கிறத நம்ம எங்க கரெக்ட் பண்ணிடலாம்னா இதை ஆனித்தனமா நம்புங்க அந்த இறைவன் நம்மளை காப்பாற்றுவார் அப்ப அந்த ஜாதக ரீதியாக நமக்கு வந்து அந்த தசாநாதனோ புத்திநாதனோ பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை சரி செஞ்சிடலாம் நீங்க செய்யும் பொழுது அண்டத்தில் இருக்கும் ஈசனை நீங்கள் பிண்டத்தில் உணரும் பொழுது அப்ப ஜாதகரீதியா இப்ப தனஸ்தானமா இருக்கலாம் அதே மாதிரி இந்த தனஸ்தானம் மட்டுமே வலுத்திருந்தா போதுமா அப்படின்னா கிடையாது அப்ப இந்த பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடம் சரி அந்த அஞ்சாம் இடம் மட்டும் நல்லா இருந்தா போதுமா அப்படின்னா இது எல்லாமே ஒரு ஒரு இது மாறிங்க லிங்க்டுங்க அப்ப அந்த லிங்க்டுன்னு வரும்போது அடுத்தது நம்ம வரணும் சரி எந்த தொழில் மூலமா அவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறது சம்பந்தமே இல்லாத தொழில்ல இருப்பாங்க ஆனா ஜஸ்ட் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து யாரையாவது ஏதோ ஒரு ரூபத்துல அதுவும் வந்து அந்த ஜோதிடர்னாலேயே யாருனாலே கிடையாது அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படிங்கும் போது டக்குன்னு அந்த நேர காலங்கள் வரும்போது அந்த தொழிலுக்குள்ள போவாங்க அப்ப அந்த தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு சரி அந்த தொழில் பண்ணாங்கன்னா அந்த லாபங்கள் கிடைக்குமா அப்படிங்கிறது இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இதை நீங்க ஒரு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க அது படிக்கிற குழந்தைங்களா இருக்கலாம் ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் முடிக்கிறீங்க எத்தனையோ பேர் வராங்க அப்போ அதை பிளான் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பொழுதே அவங்களுக்கு புரிஞ்சிடும் ஆமா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்பாங்க தான் அது ஜெயிக்கணும் மீன் தண்ணியில தாங்க ஜெயிக்கும் அப்படிங்கும்பொழுது அந்த அது வந்து என்ன பண்ணக்கூடாது பெற்றோர்கள் என்ன நினச்சிக்க கூடாது நமக்கு பிடிக்கிற நம்ம செய்ய முடியாதெல்லாம் குழந்தைக்கு கொடுத்துடணும் அது தப்பு அப்படிங்கும்பொழுது அந்த குழந்தை எதுக்காக பிறந்தது ஒவ்வொரு ஆன்மா சம்பந்தப்பட்டது ஜோதிடம் என்பது வந்து ஒரு உடல் சம்பந்தப்பட்டதோ சதை பிண்டம் சம்பந்தப்பட்டது கிடையாது அப்போ சஞ்சித கர்மா சொல்கிறோம்னா அந்த சதை அந்த ஆன்மா வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அது பிறந்திருக்கு அப்போ அதுக்குள்ள பலாம்பலன்கள் அனுப்பு அனுபவிக்கும் பொழுது அந்த பணம்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் நான் சொல்கிறேன்னா ஜாதக ரீதியாக அதை சரி செஞ்சுட்டு கரெக்டான பாதைக்கு நம்ம போயிடும் பொழுது வெண்வி மேக்அப் ப்ராடக்ட் வெண்வி மேக்கப் ப்ராடக்ட்னா நம்ம கரெக்டான ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அதனால ஒருத்தர் பயனடையும் அடையும் பொழுது கண்டிப்பாக பணம்ங்கிறது தானாக கொட்டிடும் அப்போ அந்த சூட்சமத்தை நம்ம புரிஞ்சிக்கணும் அந்த சூட்சமத்தை நம்ம புரிஞ்சுட்டு ஜாதக ரீதியாக பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகள் ஜாதகம் மட்டுமே என்ன சொல்லுவாங்க அப்படி தான் அப்படி இருக்கும் அப்படின்ருவாங்க அப்படி அல்ல அதோட சேர்த்து அந்த வழிபாடுகளையும் நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த அடுத்த லெவலுக்கு முன்னேறிலாம் அதே மாதிரி இடையில தடை தாமதங்கள் அதுக்கு தசா புத்தி தான் காரணம் மேடம் கேட்ட மாதிரி அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்போ நம்ம சொல்லக்கூடிய ஜோதிட ரீதியாக சொல்லும் பொழுது ஒரு அஹ் ருண ஸ்தானம்னு சொல்லக்கூடியது சத்ரு ஸ்தானம்னு சொல்லக்கூடியது அதே மாதிரி அந்த நேரத்துல என்ன ஆகும் ஒன்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அது வந்து உடல் ரீதியான பிணிகள்னால காசு போயிடும் அந்த சேர்த்து வச்ச காசு இன்னொருத்தவங்களுக்கு என்ன ஆகும் அந்த நல்ல காலத்தில் என்ன பண்ணுவாங்க யாராவது ஒருத்தரை ஏற்றி உடுறது இன்னும் ஒரு ஒரு கோடி ரூபா சேர்த்து கடன் வாங்க அப்படியே பிரம்மாண்டமாக வீடு கட்டிடுவோன்னு வாங்க அப்படி பண்ணும்பொழுது அவங்க அடுத்த பேட் டைம் வரும்போது கடனால் இழக்கணுங்கிற விதி வரும் இன்னொருத்தவங்க என்னாகும் ஒரு எதிரினால் போகணுன்றது இருக்கும் அப்போ அந்த ஸ்தான பலங்களை பொறுத்து அவங்க இழப்பாங்க அப்போ அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் இந்த மாதிரி விஷயங்களை உங்களுடைய சொத்துக்கள் உங்களுடைய பணங்கள் அதை உருவாக்குறது வந்து ரொம்ப சிரமங்க பட் அதை வெளியே விடுறது ரொம்ப ஈஸி அப்போ அந்த ஜாதக ரீதியாக நீங்கள் பார்த்துட்டது ஒரு அலர்ட்னஸோட பயப்பட சொல்லலை ஒரு அலர்ட்னஸோட இந்த இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது மெதுவாக தான் கார் ஓட்டணும் அப்படிங்கிறத நீங்கள் பொழுது மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் அதெல்லாம் நம்ம அப்படி சூட்சமமாக புரிஞ்சுக்கிறதுனால தலையை சுத்திலாம் அவங்க போறதில்ல ஜோதிட ரீதியாக பாத்துக்கிறாங்க அதுக்குள்ள வழிபாடுகளை அவங்க செஞ்சுக்கிறாங்க ஜெயிச்சிடுறாங்க சரிங்க சார் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கோ அதை விட அதிகமான கேள்விகள் தோணுது உயரத்தை பேசி நம்ம தொடர்ந்து பேசுவோம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் சார் யாரு பேசுறீங்க பேசுறாங்க சொல்லுங்க எனக்கு யாருக்காக கேட்க போறீங்க அவருடைய பெயர் அசோக் குமார் டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர் செவன் செவன்டீன் டென் நைன்டீன் நைன்டி த்ரீ ஓகே ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்க சார் துளா ராசி சுவாதி நட்சத்திரம் ஓகே லக்னம் லக்னம் லக்னமா இருக்கணும் ஓகே பரவாயில்ல சொல்லுங்க என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்க அன்பு மகனுக்காக சரிங்க சார் ஆனால் கடனிலேயே முடியுதுலயே முடியுது சார் கவலையே தீர்வுகளை உங்களுக்காகவே இப்ப சார் கொடுப்பாரு கேட்கலாம் ஐயா காலை வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா உங்க பையன் நல்லா இருப்பாருங்க கவலைப்பட வேணாம் பட் நீங்க எப்பயுமே ஒரு விஷயத்துக்கு வரும்போது இந்த லக்னாதிபதிங்கிறது ரொம்ப முக்கியம் பட் நீங்க ராசியை வச்சு நீங்க சொல்றதுனால சொல்றோம் இப்ப நீங்க இதுல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா சார் இப்போ நீங்க நரசிம்ம சுவாமியை வழிபட்டுக்கணும் அதே மாதிரி இதுக்கு வந்து சாயரட்சை தாந்திரிகம்னு உண்டுங்க சாயரட்சை வழிபாடுன்னு உண்டு இதுக்கு நீங்க என்ன செஞ்சிருங்க அப்படின்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உங்க பையன் இதை செய்யணும் இதுக்காக நீங்க செஞ்சீங்கன்னாலாம் பலிக்காது அப்படிங்கும்பொழுது உங்க பையனை வந்து அது உங்க வீடு கிழக்குல இருந்தாலும் மேற்குல இருந்தாலும் வடக்குல இருந்தாலும் தெற்குல இருந்தாலும் கவலை இல்ல அந்த திசையை நோக்கி ராஜநிலையில நின்று அதுல நீங்க என்ன பண்ணுவாங்க நரசிம்மசுவாமியை நரசிம்மர மனசார நினைச்சிக்கிறதும் அப்புறம் மனசார கும்பிட்டுட்டு இது வந்து அஞ்சரைல இருந்து ஆறு மணிக்குள்ள டெய்லி செய்ய சொல்லுங்க அதுக்கப்புறம் உள்ள வரும் பொழுது நீங்க என்ன பண்ணணும்னா யோக நரசிம்மர மனசார கும்பிட்டுட்டும் அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த அந்த ஒரு பத்து நிமிஷம் வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு விளக்கு ஏற்றி உக்ர நரசிம்மரை கும்பிட்டுட்டு யோக நரசிம்மரை கும்பிட்டுட்டு அப்புறமா நீங்க செய்ய வேண்டியது மகாலட்சுமியை மனசார கும்புறதும் லட்சுமி நரசிம்ம சுவாமியோட மந்திரத்தை மனசார சொல்றதும் எப்பேற்பட்ட தடைகளா இருந்தாலும் உங்கள் பையனோட வாழ்க்கையில வந்து வெற்றி கொடுக்கும் ஜெய ஜெய நரசிம் ஜெய ஜெய லக்ஷ்மி நரசிம்மா வஜ்ரஸ்தம்பஜ நரசிம்மா அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரம் இருக்கு ஜெய ஜெய லக்ஷ்மி நரசிம்மா வஜ்ரஸ்தம்பஜ நரசிம்மா இந்த மந்திரத்தை மனசார சொல்ல சொல்லுங்க அந்த நரசிம்ம சுவாமி வந்து உங்க பையனோட வாழ்க்கையில ஜெயிக்க வைப்பார் சுய ஜாதகத்தை உங்களுக்கு பிடித்த ஜோதிடரிடம் போய் பார்த்து ஜோதிட ரீதியான விஷயங்கள் செய்யுங்க மாபெரும் வெற்றிகள் உங்களுக்கு மே மாசத்தில இருந்து கிடைக்கும் சார் நன்றி அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் இணைப்புல இருக்கீங்க யார் பேசுறீங்க கள்ளக்குச்சி பாலாஜி சொல்லுங்க ஐயா இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க எங்க அப்பாவுக்கும் எனக்கும் கேக்கணுங்க எனக்கு கொஞ்சம் வேலை பத்தி கேக்கணும் ஓகே சார் உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க ஜூலை 14. ஓகே okay. வருடம் okay. 19. ஓகே சார் ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்க மீன ராசி உத்திரத்தாதி நட்சத்திரம் ஓகே எனக்கு ஒர்க் பண்றேன் மொபைல் ஷாப்ல இருக்கேன் ஓகே சார் எனக்கு கொஞ்சம் ரொம்ப இதா இருக்குங்க எனக்கு எப்படி இருக்கும் பிற்காலத்துல கொஞ்சம் நல்ல நம்பிக்கையா இருக்கிற கடையில ஓகே சார் கொஞ்சம் எப்படி இருக்கும் எனக்கு அப்பாவுக்கு எப்படி இதா இருக்கும் எதை கைவிட்டாலும் நம்பிக்கை மட்டும் கைவிடாதீங்க நிச்சயமா ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு சார் அப்ப வழிமுறைகள் கொடுப்பாரு கேட்கலாம் காலை வணக்கம் பாலாஜி சார் காலை வணக்கம் சார் நீங்க அன்புக்குரிய வருங்க பாலாஜி சார் நீங்க வந்து நட்புக்காக நிறைய செய்வீங்க நட்புக்கு உதாரணமா இருந்துட்டு இருப்பீங்க உண்மைதானே நீங்க ரொம்ப அன்பான மனிதர் நீங்க அப்படியே இருங்க அதாவது மனம் போல் தான் வாழ்க்கை சரிங்களா நீங்க கெட்டது செஞ்சவங்கள்ட்ட கூட நீங்க அன்பு காட்டுவீங்க அதை உயிர் இருக்கிற வரைக்கும் இதே இதுலயே இருங்க உங்களை காப்பாற்ற போகக்கூடிய வல்லமை வந்து களிய பெருமாளுக்கு உண்டு சரிங்களா நீங்கள் ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க மாசத்துல இருந்து நல்ல மாற்றங்கள் வரும் கூப்பிட்டு சொல்லுங்கள் நம்ம சேனல் கூப்பிட்டு சொல்லுங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும்லாம் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம் அவருக்கு சின்ன சின்ன நோய் பிரச்சனை சம்மந்தமானது இருக்கும் இதுக்கு நீங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு நீங்கள் எங்கே போகணும் போக வேண்டிய இடம் எங்கே நீங்கள் போகணும் அப்படின்னா திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதர் கோயிலுக்கு போங்க அந்த ஸ்ரீரங்கநாதர் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் அங்கே செய்ய வேண்டியது வந்து கருடன் இருப்பார் கருடரோட சன்னிதி இருக்குது அங்கே போயிட்டு கருட பத்து மட்டும் படிச்சுட்டே வாங்க விடாமல் நீங்கள் செய்யுங்க என்னைக்கு உங்களுக்கு தோணுதோ நீங்க பிறந்த நாள்ல போயிட்டு திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு போயிட்டு வாங்க சில நேர்த்தி கடன்கள் இருக்கு அதையும் போய் முடிங்க எக்காரணத்தை கொண்டும் சுவாமிங்க நன்றி நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் இணைப்புல இருக்கீங்க உங்க பெயர் சொல்லுங்க மேடம் சொல்லுங்க

அதில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களை காப்பாற்றி நிற்க போகிறது யாருன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் அப்பா வழியில் உள்ள அந்த பெண் தெய்வம் உங்களை நிழலாக காத்து நிற்கிது ரெண்டாவது நீங்கள் வழிபட வேண்டியது யாரை வழிபடணும்னா திருச்செந்தூர் முருகனை உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க வேண்டாம் அதே மாதிரி கார்த்திகை மாதத்தில் எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் வந்து நேம அனுஷ்டானத்தோட உங்கள் தடைகள் விலகிறதுக்கு நீங்கள் ஐயப்ப சுவாமிக்கு வந்து மாலை அணிந்து போகிறதும் அதே மாதிரி யாரெல்லாம் வந்து நல்ல நேம அனுஷ்டானத்தோட சபரிமலைக்கு போறாங்களோ உங்களால முடிஞ்சத உயிர் இருக்கும் வரை அவங்களுக்கு உங்களால ஆன பாதைய செலவுக்கோ இல்ல சுவாமிக்கோ இத காணிக்கையா கொடுத்துட்டு வரும்பொழுது எப்பேற்பட்ட மாற்றங்களும் உங்களுக்கு தெரியும் நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி பிப்ரவரி மாச டயத்துல நீங்களே இதே நிகழ்ச்சிக்கு கூப்பிடுவீங்க கூப்பிட்டு சொல்லுங்க நன்றி அழைப்பிருக்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் சொல்லுங்க மணிக்கு யாருக்கா கேட்க போறீங்க

அதாவது ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு டெசிஷன் எடுத்தாங்கன்னா மைண்ட் மாறிட்டே இருப்பாங்கம்மா நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அந்த ஒரு சில குழப்பத்திலேருந்து இது ஒரு பொது மேடையாக இருக்கிறதுனாலம்மா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கம்மா சாயங்காலம் ஒரு ஆறு மணி வாக்கில் சரிங்களா இது நான் உங்களுக்கு தான் சொல்கிறேன் இத்தனை நேர்களுக்கு சொல்லலை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் ஒரு கால் பண்ணுங்க நீங்கள் கால் பண்ணி பேசுங்கம்மா ஏன்னா பொது மேடையில் நம்ம சில விஷயங்கள் சொல்ல முடியாது நீங்கள் எனக்கு கூப்பிடுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேம்மா நன்றி

ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா வெளிப்படையாக சொல்கிறேன் அப்படி தூங்கிட்டே இருந்தாலும் அவங்களுக்குலாம் பணம் வரும் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் சில அமைப்பு அது எல்லாத்துக்குமா இருக்குமானால் கிடையாது ஒரு நூத்துல ஒரு இருபது பேருக்கு இருக்கும் பட் நம்ம எந்த இந்த சனிக்கிழமை நிகழ்ச்சியை பொறுத்து நீங்கள் தூங்குங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன் அப்படிங்கும் பொழுது அப்படி நான் சொல்லலை நீங்கள் இதெல்லாம் ஒரு வழிகாட்டியாக வச்சுக்கோங்க இந்த வழிகாட்டியாக வச்சுன்னு இன்னும் நல்லா உழைங்க அதை எந்த இடத்துல நீங்கள் உங்கள் உழைப்பை போடணுமோ அந்த உழைப்பை போடும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் இப்போ ஒரு அன்பர் கூட கேட்டார் நான் வந்து எந்த தெய்வத்தை வழிபடணுன்னா ஸ்தானங்கள் இருக்கு இப்போ நீங்கள் தொழில் இப்போ ஒருத்தவங்க சொல்கிறாங்க ஜோதிட ரீதியாக சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த தொழில் இப்படி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா அது கிடையாது அப்போ அதில் பாதிப்பை கொடுக்கக்கூடியது யார் நவகிரக அரசர்கள் அப்போ அந்த நவகிரக அரசர்களை படைச்சது யார் சுவாமி அப்போ அந்த சுவாமி நினைக்கும் பொழுது என்ன ஆகும்னாங்க இந்த இவங்க பொறுத்த வரைக்கும் இவங்க மேனேஜர்னு வச்சுக்கோங்க நவகிரக அரசர்கள் அதுக்கு மேலிருக்கிற ஓனர் சுவாமி அப்போ என்ன ஆகும் இப்போ நீங்களே பாருங்களேன் ப பல இதிகாசங்களை எடுத்து பாருங்களேன் பொழுது அந்த சுவாமியை வழிபடும் போது உடஞ்ச கையை ஒட்ட வைக்க முடியாது ஆனால் அந்த இடத்துல என்ன நடக்கும்னா வேகமாக அடிக்கும்போது அது மெதுவாக அடிக்கும் அது தீய காலங்களில் நல்ல காலங்களில் என்ன நடக்கும் அடிக்கடி நான் சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் நல்லது நடக்கிறதுக்கு பத்து விஷயம் நல்லா நடக்கும் அதே மாதிரி அந்த நேரங்களில் அது கெட்ட நேரம் இருக்கும்போது அந்த அந்த ஜாதகத்தை பார்க்க விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ஃபெட் அப் ஆகிருவாங்க ஒருவேளை நல்ல நேரத்துலையும் நீங்கள் வானம் கேட்டாங்க பாருங்கள் விளையாட்டாக கேட்டாங்க தூங்கிட்டா வந்துடுமா அப்படின்னா சில பேர் இருக்காங்க நல்ல காலத்தில் தூங்குவாங்க அப்போ தூக்கமும் நல்லா வரும் அப்போ அந்த ஜாதக ரீதியாக அந்த தசாபுத்தி அந்தரங்கள் மாறும்பொழுது உங்கள் சுய ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கும் போது வெற்றி பெறலாம்ங்கிறது அனுபவபூர்வமான உண்மை சார் எல்லாத்தையுமே இறைவன் நவக்கிரக அரசர்கள் ஜாதகம் தான் பாத்துக்குதுன்னா நாங்க என்னதான் சார் பண்றது இதெல்லாம் நம்பிக்கை இல்லாதவங்க இது மேல சுத்தமா நம்பிக்கை கிடையாது ஆனா அவங்க கடினமா உழைப்பறாங்க உழைக்கிறாங்க அவங்க உழைப்ப மட்டுமே பிரதானமாக எடுத்து செயல்படுறவங்க ஜெயிக்க முடியாதா அது வந்து எப்படின்னா நம்ம எல்லாம் என்ன எதுக்காக இருக்கும் அப்படின்னா சிம்பிள் இதெல்லாம் ஒரு நம்ம கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கும் அது சொன்னா கொஞ்சம் ஹார்ஷா தெரியும் பட் இதெல்லாம் நம்ம விட்ட குறை தொட்ட குறைக்காக தான் இந்த பிறவி எடுத்திருக்கோமே ஒழிஞ்சு அவர் கோடீஸ்வரராக வாழணும் அப்படிங்கிறது வந்து இருக்கும் அப்படி இருந்தால் வாழ்ந்துருவாங்க இப்போ சுய உழைப்பு எத்தனையோ பேர் தான் இந்த நிகழ்ச்சி தான் பார்க்குறீங்க வேறு சிந்தி தான் உழைக்கிறோம் எல்லாருமே என்ன ஜெயிச்சிடுறோமா கிடையாது அப்போ ஜெயிக்கிறோம் ஜெயிக்கிறதுக்கு இல்லைன்னா அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் தேவையில்லாத அந்த உபசாஸ்திரத்துலலாம் போய் மாட்டிண்டு இது பண்ணாமறிடும் அது பண்ணாம நம்மளோட லெவலை நம்ம தெரிஞ்சுப்போம் இப்போ எனக்கு என்ன முடியுமோ அதுதான் நான் செய்யணும் அது மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது தன்னம்பிக்கையை விடுங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லை பட் தன்னம்பிக்கையோடு சேர்ந்து இந்த ஆன்மீகத்தையும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் வச்சுண்டு அதையும் வச்சுக்கோங்க அதை வச்சுக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு உந்து சக்தி கொடுக்குங்க சுவாமி கும்பிடுறதெல்லாம் வந்து சுவாமி நம்மளோட எல்லாம் கிடையாதுங்க நீங்கள் கேட்டவொன்னா ஒரு கோடி கொடுக்கறது நீங்கள் கேட்டவொன்னா வரணும் லோன் ஏஜெண்ட்டா கேட்க கேட்க காசு கொடுக்கறதுக்கு அதல்ல அப்போ அந்த சக்தி மகாசக்தி உங்கள் கூடையே நிற்கும் பொழுது உங்களுக்கு வந்து எந்த எதிரியும் இருக்க மாட்டாங்க அதை அவங்கள வந்து சுவாமி பார்த்துப்பார் அதுக்குன்னு அந்த அதை நீங்கள் அன்போடு போகும்பொழுது என்ன ஆகிடும்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம் அதிலலாம் எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே கிடையாது தன்னம்பிக்கையை விட சொல்லல பட் அதோட சேர்த்து இறை நான் நான் சொல்லலை ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதை ஒரு வழிகாட்டியா வச்சுண்டு ஜெயிச்சிட்டே இருக்கலாம்ங்கிறதுதான் சத்தியமான அனுபவப்பூர்வமான உண்மை சார் வழிபாடு தான் வெற்றி கதவுகளை திறக்கின்ற சாவி அப்படின்னு நீங்க சொன்னீங்க சார் அது என்ன வழிபாடு எங்களுக்காக சொல்லுங்க சார் ஷோர் வழிபாடுகள் ஒரே வழிபாடுனால அப்படின்னு நான் சொல்லல நான் சொல்றது வந்து வழிபாடுகள் அப்படிங்கும்போது ப்ளூரலில் வச்சுக்கலாம் அப்படிங்கும்போது இது என்ன அப்படின்னா எப்பயுமே ஒருத்தர் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அடித்தளம் சுயஜாதகம் இதை நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கணும் அன்பர்களே உங்களுடைய தசாநாதனோட வழிபாடும் புத்திநாதனோட வழிபாடும் அந்தரநாதனோட வழிபாட தெரிஞ்சுக்கணும் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் உங்களோட உங்களுக்கு பிடித்த ஜோதிடரிடம் போய் கூட தசாநாதனுக்கு நான் என்ன வழிபாடு பண்ணணும் புத்திநாதனுக்கு என்ன வழிபாடு பண்ணணும் இப்போ நான் அந்தரம் நடக்குது அந்த அந்தரம் அதுக்காக நாங்கள் டிவியில் வரோம்னா நாங்கள் தான் சூப்பர் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் எத்தனையோ பேர் இருக்காங்க உங்களுக்கு பிடித்தவர்களை போய் பார்த்துக்கோங்க அந்த வழிபாடுகளையும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா எப்பயுமே நம்ம இருந்துருக்கிறது ஒரு ஃபாஸ்ட் வேர்ல்டில் இருக்கும் ராகு கேது பகவான்களோட சஞ்சாரங்கள் இங்கே ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கும் பொழுது இந்த கேது பகவான் வந்து இருக்கிறதுலேயே பவர்ஃபுல்லான பிளானட்டுங்க அப்போ நீங்கள் என்ன செய்யணும் இந்த தான தர்மங்கள் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் உங்களுக்கு பத்து ரூபாய் காசு இருக்கா யாரோ ஒருத்தர் ஒரு ரூபாய்க்கு கூட கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா ஒருவேளை சைவ வழிபாட்டில் இருக்கிறவங்க நீங்கள் சிவனை பேஸ் பண்ணி கும்பிட்றவங்களா இருந்தால் நீங்க செய்ய வேண்டிய சிவனடியார்களுக்கு உதவிகள் செஞ்சுட்டு வர்றதும் விபூதி கொண்டு போய் சிவன் சிவன அங்க சிவனடியாருக்கு கொடுக்கறதும் சிவாலயத்துல கொடுக்கறதும் இதை ஒரு ஹாபிட்டா வச்சுட்டே வாங்க யமகண்ட நேரத்தில் யமகண்ட நேரத்துல நீங்க செய்ய வேண்டியது என்ன பண்ணுன்னா சிவ வழிபாடு பண்ணிட்டே வாங்க அதுக்காக நீங்க அந்த ஒன்றரை மணி நேரம் பண்ண சொல்லல அண்டத்தில் இருக்கும் மீசனை பிண்டத்தில் உணருங்கள் அப்படிங்கும் பொழுது அந்த அந்த நேரத்துல தியான நிலையில உட்காந்துக்கோங்க சின்முத்திரை போட்டுக்கோங்க தொடைக்கு வெளியே போகாம அமைதியா உட்காந்துக்கோங்க இல்ல கண்ணு திறந்து கூட உட்காந்துக்கலாம் உட்காந்துட்டு மனசுக்குள்ளே சிவபெருமானை நினச்சிக்கிறதும் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி விநாயக பெருமானை நினச்சிக்கிறதும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மனை நினச்சிக்கிறதும் இந்த வழிபாடை பண்ணிக்கணும் அதே போல் இந்த ராகுகால நேரத்தில் இருக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் என்ன செய்யலாம் அந்த ராகு கால நேரங்களில் வரும்பொழுது யாராவது விவசாயிகள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த விவசாயிக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்சது ஒரு மாடோ இல்லைன்னா ஒரு ஆட்டுக்குட்டியோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கொடுத்துட்டு வர்றதும் இது ஒரு தானமாக நீங்கள் செய்யலாம் அதோடு சேர்த்து நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா அந்த கடைசியை அரை மணி நேரம் சொல்கிறது கடிகைன்னு பேர் இந்த அமிர்தக்கடிகை நேரத்தில் என் தாய் அம்மனை மனசார கும்பிடுங்க துர்கையை வந்து வழிபட்டவர்கள் யாரும் தோற்றதா சரித்திரமே கிடையாது அதனால அம்மனை வழிபடுங்க மாபெரும் வெற்றிகள் இது கொடுத்துட்டே இருக்குங்கிறதுல எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை பொருளாதார ரீதியாக அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் மேடமே சொல்லிட்டாங்க தொழில் இந்த மாதிரி அப்போ அந்த தொழில் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் வரும்பொழுது லக்ஷ்மி குபேரரோட வழிபாடுங்கிறத ஒரு ஹாப்பி இச்சுவலாக வச்சுக்கோங்க அப்போ அந்த லக்ஷ்மி குபேரரோட வழிபாடுன்னு செய்யும் பொழுது இதில் வந்து சில நேம அனுஷ்டானங்கள்லாம் உண்டு பட் இருந்தாலும் உங்கள் வீட்லேயே லக்ஷ்மி குபேரோட திருவுருவப் படம் இருந்தால் அதே மாதிரி சில பேர் லாஃபிங் புத்தாவை வச்சுட்டு இதுதான் குபேரன்றாங்க அதெல்லாம் இல்லை உங்களுக்கு உண்மையான குபேரரோட திருவுருவப் படம் வேணும்னு ஆசைப்பட்றவங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்க அதுக்குன்னு போஸ்டல் அட்ரஸ் அனுப்பாதீங்க நான் அது போஸ்டல் அனுப்ப மாட்டேன் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் அந்த உருவப்படத்தை கூட வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் பக்கத்துலேயே சிவபெருமானோட சிலை வச்சுடுங்க அந்த சி சிலையை வச்சுட்டு நீங்கள் மனசார இந்த தசாபுத்தி அந்தரணத்தோட வழிபாடையும் செஞ்சுட்டு நீங்கள் மனசுக்குள்ளே ஓம் லட்சுமி குபேராயனம்மா ஓம் லட்சுமி குபே குபேராயனம ஓம் லட்சுமி குபேராயனமும் மனசார கும்பிட்றதும் இந்த இதை நீங்கள் செஞ்சுன்னு வர்றதும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய காசு இருந்தது அது ஒரு ரூபா காசாக இருந்தாலும் சரி அஞ்சு ரூபா காசாக இருந்தாலும் சரி ஒருவேளை நல்ல வசதி படைச்சவங்களாக இருந்தால் தங்க காசாக இருந்தாலும் சரி அதை மனசார நினச்சிட்டு இதை நீங்கள் என்ன பண்ணுங்க மந்திர புஷ்பம்னு பேர் அது பேர் அதை எடுத்துட்டு மனசார வைங்க இதை நீங்கள் பிறந்த நாள் திங்கக்கிழமைலேருந்து ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள ஏதாவது ஒரு நாள் இருக்கும்போது அந்த நாளில் வரக்கூடிய காலையில் ஆறு டு ஏழு மதியம் மொன்னுட்டு ரெண்டு இல்லை நைட்டு எட்டு டு ஒன்பது காலங்கள்ல மனசார சுத்தபத்தமா இருந்துட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா இதை பண்ணிட்டு நல்லா ஸ்வீட் வையுங்க நல்லா ஸ்வீட் வச்சு பண்ணிட்டு வாங்க இதோட சேர்த்து இன்னொரு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை லட்டு பிடிங்க இது பேர் லட்டு தாந்திரிகம்னு பேர் இந்த லட்டுவை புடிச்சுட்டே வாங்க இதை மனசார வைக்கணும் நல்ல ஸ்வீட் கடையில போய் வாங்கக்கூடாது அப்படிங்கும்பொழுது நீங்கள் மனசார பிடிச்சிட்டு இறைவா நான் நல்லா இருக்கிறதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லி தேங்க் பண்ணிட்டு பிடிச்சுட்டே வாங்க நிறைய தான தர்மங்கள் அதை அதை வந்து கொடுங்க கோயில்களில் கொடுத்துட்டு வாங்க பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் உறுதியாக இருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய உதவி செய்யுங்க நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் இதை நீங்கள் செய்ய 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 நல்ல மாற்றங்கள் கிடைச்சிட்டே இருக்கும் எப்பயுமே மாற்றுத்திறனாளிகளை சொல்றது எக்காரணத்தை கொண்டும் வீட்டில் சனீஸ்வர பகவானை திட்டாதீர்கள் அந்த பேர் சில பேர் அவர் பேரை கூட நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரே கிரக அரசர் சனீஸ்வர பகவான் அவர் பேரை சொல்லி அவரை யாரையா திட்டுறது அதெல்லாம் சொல்லக்கூடாது மகாபாவம் அப்படிங்கும் பொழுது அவரை வந்து நீங்கள் போட்டுறீங்களோ போற்றாமல் இருக்கீங்களோ அதெல்லாம் அடுத்து ஆனால் அவரை மதிக்கணும் அப்படிங்கும்பொழுது அவங்க பேரை சொல்லி சொல்லி திட்டத்திட்ட திட்ட அவருக்கு கோபம் வரும் அப்போ அவர் வரக்கூடிய காலங்களில் அது ஏழரை நாட்டு சனீஸ்வர பகவானாக இருந்தாலும் சரி அஷ்டமத சனீஸ்வர பகவானாக இருந்தாலும் அவர் யாருங்கிறத காட்டுவார் அதனால் அவரை திட்டாதீங்க அவரை நீங்கள் போற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் உங்களோட எளியவர்களுக்கும் நிறைய உதவி செய்யுங்க சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சுட்டா யாராலையும் தடுக்க முடியாதுங்கிறத ஆணித்தனமாக புரிஞ்சுக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நீங்க பொழுது காலபைரவர் வழிபாடும் பண்ணுங்க ஆஞ்சநேய சுவாமி வழிபாடும் பண்ணுங்க அவருக்கு குரு அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு வந்து சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு நம்ம சத்தியம் வேணால் மாத்திப்போம் பட் அவர் சத்தியம் மாற்ற மாட்டார் வாங்க நல்லா இருப்பீங்க தானம் தியானம் நிதானம் சமாதானம் சன்னிதானம்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் இதெல்லாம் ஓகே ஆனால் லட்டு கொடுத்தா எங்க வாழ்க்கை எப்படி சார் குட்டு ஆகும் லட்டு இதுக்கு என்ன அர்த்தம் நான் சிம்பிளா சொல்றேன் இதுக்கு ஒரு சூட்சமம் இருக்கு லட்டுன்னு சொன்னா அது ஸ்வீட்டு அதே மாதிரி அது மஞ்சள் நிறம் இந்த குரு பகவான்றது மன்னவன் பொன்னவன் என்றைக்குமே நல்லா புரிஞ்சுக்கோங்க கல்யாணம் பண்ணணுன்னாலும் சரி ஒருத்தருக்கு நல்லது நடக்கணும்னாலும் சரி ஒரு தோஷ பரிகாரம் பண்ணணுன்னாலும் சரி அதில் வந்து இந்த ஜாதகத்தில் அந்த அந்த குருவோட அருளோட தான் அந்த குரு பார்வை இருந்தால் எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் போயிடும் அப்போ அதையே அவங்கள செய்ய சொல்கிறோன்னாம கடையில் போனால் அவங்க என்ன நினைப்பாங்க ஓனரை ரெண்டு திட்டு திட்டிருப்பாங்க பக்கத்தில் வேறு ஏதாவது பேச்சு பேசுவாங்க அப்போ அந்த சிந்தனை நாம் எதை நினைக்கிறோமோ அதனாக மாறும் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி மனசார பண்ணும்போது நான் குரு பகவானை நினைச்சு பண்ணுங்கன்னு சொன்னால் கிரகங்களை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க எதுக்கு நான் சுவாமியை நம்ப சொல்கிறோம்னா அவருக்கு தலைவரே சுவாமி தான் அப்போ அந்த லட்டுவை வச்சு பண்ணும்பொழுது அது குருவுக்கு பிரீதி அது குருவுக்கு தாந்திரிக ரீதியான பரிகாரம் இதை அவங்க கொடுத்துட்டே வரும்பொழுது அவருக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் குரு பகவானுக்கு அப்போ என்ன ஆகும்னா அந்த பொருளாதார ரீதியான தடைகள் அந்த தங்க நகையெல்லாம் வந்து வீட்டுக்கு விட்டு கடனுக்கு வெளியே போகாம இருக்கும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் நம்ம நேர்கள் அடையணும்ன்றதுக்காக தான் சொன்னேன் அற்புதம் சார் என்னை போன்ற பலரது ஐயங்களை போக்கக்கூடிய அற்புதமான விளக்கங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார் மிக்க நன்றி மிக்க நன்றிமா அதே மாதிரி முன்னாடி எப்படி இந்த கொரோனா ஆரம்பிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வேவ் முன்னாடி நம்ம எப்படி வந்து நம்ம டேரக்ட் இதுக்கு வந்து சில பூஜைகளும் அதே மாதிரி தாந்திரிக ரீதியான வழிபாடுகளும் சொல்லி கொடுத்தோமோ அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ நம்ம திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அது மாதிரி யாராவது பண்ணணும்னு நினைச்சா உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு தான் நான் பண்ணி தருவேன் அது வேணும்னாலும் நீங்கள் அந்த பெய்டு கன்சல்டேஷன்ஸ் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ரெகுலராக திருச்சி சென்னை ஆஃபீஸில் நமக்கு வந்து நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் மாசத்துக்கு ஒரு தடவை கோயம்புத்தூரில் ராம்நகரில் நமக்கு ஆஃபீஸ் இருக்குது அங்கேயும் நீங்கள் வந்து சந்திக்கலாம் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் வந்து சென்னையில் டி நகரில் ஆஃபீஸ் இருக்குது திருச்சியில் மலைக்கோட்டை பக்கத்தில் நமக்கு ஆஃபீஸ் இருக்குது செவ்வா புதன் வியாழன் இருக்குது அங்கேயும் நீங்க வந்து பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதே மாதிரி நிறைய தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற யூடியூப் சேனலையும் போய் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய தாந்திரிக ரீதியான விஷயங்களும் இருக்கு அதே மாதிரி விஜயதசமி நிகழ்ச்சிக்கு பெரு ஆதரவு கொடுத்த என் அன்பார்ந்த நேயர்கள் அத்தனை பேருக்கும் சந்தோஷம் மூணு நாளில் இவ்வளோ பெரிய கூட்டம் இவ்வளோ பெரிய பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்கன்னு நானே நினைக்கல மிக்க நன்றி அன்பர்கள் புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்